because we are kings and our words matter. ஒப்பில் அனல் மீட்பாரே இப்பூ விமீதினிலே ஒப்பில் அனல் மீட்பாரே இப்பூ விமீதினிலே அற்புத பாதனாய் கற்பரன் சொற்படி ஆரணி வந்ததா பாடி மகிழ்வோம் ஒப்பில் அனல் மீட்பாரே இப்பூவிலே ஒப்பில் அனல் மீட்பாரே சொற்படி காரணி வந்ததா வாடி மகிழ்வோம் ஒப்பில் அனல் மீட்பாரே இப்பூவி நீலே ஒப்பில் அனல் மீட்பாரே சோ பாடி பாரிலி வந்து
உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு ஒப்பற்றவர், ஈடு இணையற்றவர், நிகர் இல்லாதவர். இந்த ஒப்பற்ற தேவன் மாம்ச ரூபத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்திலே தோன்றினார். நமக்காக, பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, தேவன் அண்டையிலே நம்ம நடத்தும்படியாக, தேவன் யார் என்பதை நமக்கு காட்டும்படியாக, நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிக்கும்படியாக, பலியாகும்படியாக இந்த உலகத்திலே மாம்ச ரூபத்தில் வந்தார். இதுதான் இந்த நாட்களில் கொண்டாடுகிறோம். அவருடைய அன்பு மகா பெரியது, மகிமையை துறந்து இந்த மனித கோலத்திலே இந்த உலகத்திலே வந்தார், நமக்காக வந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் அவரை தந்தருளினார், உலகத்தை அன்பு கூர்ந்தபடியினால் அவரை தந்தருளினார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து பாடும். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை என்னாளுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாளுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவன் உள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்வார். ஜீவன் உள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கு இல்லையே, இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அடிந்தாலும் இயேசு என்றும் மாறினார், காலம் மாறினாலும் பூமி அடிந்தாலும் இயேசு என்றும் மாறினார். எந்தரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். சரே என் அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன், பரமனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோ
Thank you.
கிருபைகள் அனுதினம் தருபவர். கண்டேனும் மண்டை பேரானந்த மே உமக்கீழாயாரும் இல்லை யாதுமில்லை என்பே உம்மை தூழுதே பேரின்பம் காண்பே I'm not afraid.
எவ்வளவு ஏராளமானவர், எவ்வளவு தாராளமானவர். தம்முடைய சொந்த குமாரனியை நமக்காக அனுப்பினவர், சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவ்வளவு ஏராளம் தாராளமானவர். கொடுக்கிறதில் அவர்கிட்ட அளவே கிடையாது. தன்னையே கொடுக்கிறார், தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார், தம்முடைய சொந்த இரத்தத்தையே கொடுக்கிறார். இப்படி தான் மீட்கிறார். தன் தேவனுடைய அன்பு தெய்வீக அன்பு. எல்லாரும் உள்ளங்களை கரங்களை கத்தரி முன்பாக உயர்த்துவோம், கத்தரி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரங்கள் தா, ஸ்தோத்திரம் தேவனே. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தேவனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தா, ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய மாபெரும் அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த உலகத்தை எங்களை எவ்வளவா அன்பு கூர்ந்தி என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஏராளம் தாராள குணத்தை உள்ளவராய் உண்மையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர், உண்மையே பலியாக்கினீர், உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு உண்மை அறியாதவர்கள் கூட இன்றைக்கு உண்மை அறிந்து கொள்ளட்டும், மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், இயேசு யார் என்பதை உள்ளங்கள் காணட்டும் கர்த்தாவே. இயேசுவின் அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு உண்டாகட்டும், எப்படி இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பது குறித்த அறிவு இன்றைக்கு உண்டாகட்டும். ஜீவியங்கள் மாற்றப்படட்டும், புது வாழ்க்கை உண்டாகட்டும், புது வாழ்வு உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. காணிக்கிறாலே கத்திர ஆராதிக்கின்ற நேரம் உலகெங்களில் இந்த இணையத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கூடிய இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டு நீங்களும் காணிக்கலை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் பவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அதை எம்எடிடி அனுப்பலாம். சபைத்தின் பணிகளுக்காக கொடுக்கக்கூடிய வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போர்ட்டிகோ அல்லது பெரிய காணிக்கப்பட்டியில் அதை செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக கூட கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னுடைய குறைவுடையெல்லாம் தம்முடைய மைமனை இயேசுத்துடைய நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். அவன் கிளை உதவியாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்த தயசின கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களை சபை செய்தியை புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசின 8 செய்திகளடங்கிய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வும் என்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்றுச் செல்லலாம். முக்கியமான அறிவிப்பு, செவ்வாய்க்கிழமை ஆராதனை 24ஆம் தேதி 31ஆம் தேதி ஆகிய 2 செவ்வாய் ஆராதனைகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் ஆராதனை காலையில் 6 மணிக்கு நடைபெறும். புது வருட ஆராதனை 10 மணிக்கு நடைபெறும். 2 ஆராதனைகளும் வானரகம் ஜீசஸ் கால்ஸில் அங்கே நடைபெறும். சில்ட்ரன்ஸ் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு மாலையில் 6 மணிக்கு நம்முடைய சபையில் நடைபெறும். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய சபையில் நடைபெறும். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை 2 ஜீசஸ் கால்ஸ் வானரகத்தில் நடைபெறும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். மாநகரத்தில் இங்கே இல்லை,
ஒரே ஆராதனையாக வானகரத்தில் நடத்தப்படும். கொஞ்சம் முன்னாடி வரணும், ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு, பார்க்கிங்கெல்லாம் இடம் இருக்குது அங்கே பண்ணிவிட்டு, உள்ளே வந்து உட்கார்றதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் வேணும். அதனால் 6 மணிக்கு வந்துட்டு அப்புறம் பார்க் பண்ணுறதுக்கே டைம் சரியாக போயிடும், பாதி ஆராதனை முடிஞ்சிடும் அதுக்குள்ளே. ஆகவே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க. கரெக்டாக வந்தீங்கன்னா நிம்மதியாக பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காரலாம். போன தடவை நான் போகும்போதே பார்த்தேன், அது ஒரு 1 கிலோமீட்டருக்கு காரு மெயின் ரோட்லேயே வரிசையாக நின்றுருக்கு. நம்ம இதுக்குள்ளே போகிறோம், உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. உள்ளே போனோன்னா பார்க்கிங் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஆகவே கொஞ்சம் முன்னாடி வர முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 6 மணிக்கு சரியாக அதை ஆரம்பிப்போம். நியூ இயர் சர்வீஸ் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 31ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 12:30க்கெல்லாம் கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு முடிஞ்சிடும். 12:30, 12:30 எல்லாம் முடிஞ்சிடும். கம்யூனியன்லாம் உண்டு. முடிஞ்ச பிறகு அவ்வளோ ராத்திரியில் எப்படி பஸ்ஸில் திரும்புகிறவங்களாம் எப்படி திரும்புறதுன்னு ஒரு வேளை யோசிக்கலாம். ஒரு 8 பஸ்கள் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரங்கள் இந்த எல்லா கண்ணாடியிலையும் போட்டிருக்கிறாங்க, இங்கே இப்படி போட்டிருக்காங்க, பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இந்த டைரெக்ஷனில் எங்கேயோ 8 பக்கம் போகுது, எங்கே வேணால் இறங்கிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். ஆகவே ராத்திரி முடிஞ்சு 12:30 கூட்டால் எப்படி, சிலர் அதுக்காகவே 5 மணி வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க காலையில். ஏன்னா 5 மணிக்கு தான் பஸ் ஆரம்பமாகுதுன்ட்டு அதுக்காகவே சர்வீஸை நீட்டி நடத்துகிற வேண்டிய அவசியமெல்லாம் இருக்குது. பட்டு நிறைய பேர் அவங்க சொந்த வாகனங்களில் வர்றாங்க, பஸ்ஸில் வர்றவங்க அவங்களும் பயப்பட வேண்டியதில்லை. 8 திசைகளில் பஸ் போகிறது. நீங்கள் அதில் ஏறிக்கொண்டு அங்கே பக்கத்தில் உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போகலாம், ஏதாவது பண்ணிட்டு போகலாம். ரைட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். ரோமர் எழுதின அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். 2வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம். ராஜ்யத்தின் மனப்பான்மை, கிங்டம் மென்டாலிட்டியை பற்றி பேசி வருகிறோம். கிங்டம் மென்டாலிட்டி, பாருங்கள், ரட்சிப்பை பெற்றால் போதாது, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையெல்லாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நம்முடைய மைண்டில் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது, மென்டல் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுகிறது. அதை பற்றி தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், 2வது வசனம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றார், ஏன் இதை கிறிஸ்தவ மக்களுக்கு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், மனம் புதிதாகணுன்றார். உள்ளம் புதிதாகிடுச்சு, ஆவியில் புது சிருஷ்டி ஆகிட்டோம், பழையவிலெல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாகிட்டு, ஆனால் மனம் புதிதாகணுன்றார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நிறைய பேருக்கு இது இன்னும் விளங்காமலே இருக்குது, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உலகம் முழுக்க நான் பார்த்துருக்குறேன். எனக்கே இது ஆரம்ப காலத்திலே ரொம்ப புரியாத ஒரு காரியமாக, இதை பற்றி யாரும் சொன்னதே கிடையாது. நானும் சபை திறந்துருக்கிறப்பெல்லாம் உள்ளே போயிருந்தேன் நான், என்னை யாரும் சபைக்கு வரலன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆராதனைக்கும் நான் போயிருக்கேன், எல்லா கூட்டங்களுக்கும் போயிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, குறை சொல்லணும்னு சொல்லலை, தப்பு சொல்லணும்னு சொல்லலை, யாருமே வந்து மனம் புதிதாகிறத பற்றி பேசினதே கிடையாது, நான் பேச கேள்விப்பட்டதே இல்லை. எல்லோரும் வந்து கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறன்றது கூட அவ்வளோ கேட்டது கிடையாது, அதையாவது அங்கங்கே ஒரு தடவை சொல்லுவாங்க, ஆனால் மனம் புதிதாகிறத பற்றி சொல்லதே கிடையாது. கிறிஸ்தவன் எப்படி மனம் புதிதாக வேணும், அவனுடைய மனம் இன்னும் பழைய மனசாக தான் இருக்குது, இன்னும் புதிதாக வேணும் என்கிற அவசியத்தை சொல்லி தந்ததே கிடையாது. நம்ம முதல்ல கல்லூரிக்கு போன பிறகு தான், வேதாம கல்லூரிக்கு போனப்போ தான் அங்கே இந்த 2 வசனங்களை எங்களை மனப்பாடமாக சொல்ல வைப்பார் அந்த மனுஷன், டெய்லி இந்த காலேஜ் பிரசிடென்ட். எனக்கு அப்போ விளங்கல், என்ன ஒரு தடவையும் சாப்பிளில் போனோன்னு இந்த 2 வசனத்தை சொல்ல சொல்கிறாருன்னு. முதல் 2 வசனம் இன்றைக்கி எனக்கு மனப்பாடமாக அது பதிஞ்சிருச்சு, என்ன திரும்பி திரும்பி சொல்ல வச்சார். எதுக்குன்னே விளங்கலை, அப்புறம் தான் விளங்குச்சு எனக்கு, ஓஹோ இதனால தான். என்ன சொல்ல வர்றாங்க, மனம் புதிதானால் தான் நாம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நாம்
பெற்று அனுபவிக்க முடியும், இல்லைனா அனுபவிக்கவே முடியாது, பெற்று அனுபவிக்கவே முடியாது. ரட்சிப்பு என்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ரட்சிக்கப்பட்டு செத்தா மோட்சம் போகிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லை, இஸ்ரேல் மக்களுடைய கதையில் அது அப்படியே வருது பாருங்கள். பார்வோன் அடிமைத்தனம், இதிலேருந்து விடுதலை மட்டும் இல்லைங்க, பாலும் தேன் ஓடுகிற நலம் விசாலமான தேசம் ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே போகணும், பிரச்சனை எங்கன்னா விடுதலையில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார், தேவன் வந்து விடுவிக்கிற வேலையை சுத்தமாக பண்ணிட்டார். பார்வோனை போட்டு உலுக்கி அவனை கலக்கி அந்த தேசத்தையே ஒரு வழியாக்கி இவங்க போய் தொலைஞ்சா போதுங்கிற அளவுக்கு அவனை, அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். விடுதலை ஒரு பெரிய காரியம், ரட்சிப்பில் பாருங்கள் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்திடுறார். இதை கவனிக்கணும், ரட்சிப்புங்கிறது அப்படி தான் நடக்குது. நான் ஏதாவது பண்ணேன், நான் ரட்சிப்பு கிடையாது, அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். அவர் சிலுவைக்கு போனார், அவர் சிலுவையில் மறித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டார், அவர் எல்லாம் பண்ணார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினா நான் எழுப்பினேன் கிடையாது, தேவன் எல்லாத்தையும் பண்ணுறார். அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய அன்பு, அவருடைய காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார் அவரே. என்னுடைய பங்கு எதுவும் இல்லை ரட்சிப்பில், நான் சும்மா விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன் அவ்வளோதான். நான் என் உள்ளத்தை அவருக்கு திறந்தேன் அவ்வளோதான். அது கூட எனக்கு உதவி செய்கிறார் அவர், எனக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறார். ரட்சிப்புங்கிறது அதில் என்னுடைய பங்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் எனக்காக செய்கிறார். அதன் பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய பங்கு நிறைய இருக்குது. இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் சுதந்திரித்து கொள்வதற்கு சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பங்கு அங்கே நிறைய இருக்கிறது, நான் ஆற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இங்கே பவுல போஸ்டன் சொல்லுகிறார் விசுவாசிகளுக்கு. ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ மனம் புதுதாகணும். ஏன்? தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே நீங்கள் வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்கிறார். விடுவிக்கப்பட்டீங்க பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆச்சு. பாலும் தேன் ஓடுற கானான் தேசத்துக்குள்ளே வந்தாகணும், அதை பெற்று அனுபவிக்கணும், அதை உங்கள் இடத்த சுதந்திரித்து கொள்ளணும். உங்களுக்காக அது ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனதை என்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி தான் அங்கே உள்ள நுழைய முடியுங்கிறார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம் என்று அப்படி அந்த விதத்தில் போதிக்கிறது. எல்லாம் ஒரே சப்ஜெக்டு தான். பழைய ஏற்பாட்டில் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலம் தேசன்றது, அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் என்னன்னு சொல்லி போதிக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் என்று. இது ஒரு அற்புதமான ராஜ்யம். இதுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஏராளமான சலுகைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான நன்மைகள் உண்டாயிருக்கிற இந்த ராஜ்யத்தில், இந்த பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசம் மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிறது நிறைய நன்மையான காரியங்களால் நிறைந்திருக்கிறது. இது வெறும் மோட்சம் போகிற காரியம் கிடையாது. நிறைய பேர் இந்த பரலோகராஜ்யம் பரலோகம் போகிறதுலே இருக்கிறாங்க, வெறும் மோட்சம் போகிற காரியம் கிடையாது. இது தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளாக வந்து நம்முடைய ஜீவியம் மாற்றப்பட்டு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, இந்த பூமியில் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை குறித்தான் பவுல் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, அது எந்த மனிதனுடைய இருதயத்திலும் அவைகள் தோன்றினது கிடையாது என்கிறார். அப்போ மனதை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார், நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார், அவர் ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒன்றும் கிடையாது. என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ, இயேசுவை நமக்காக பாவமாக்கி சாபமாக்கி அவரை ரத்தம் சிந்த வச்சு நமக்காக பலியாக்கி அவரை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது வாரத்தில் உட்கார வச்சு அவர் மூலமாக எல்லா வாக்குத்தங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆக்கி இப்படிலாம் என்ன பண்ணிட்டாரோ அன்றைக்கி பண்ணது ஆயத்தமெல்லாம் ரெடியெல்லாம் பண்ணியாச்சு. ஹீ ஹஸ் ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங். அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தினா தான் நாம் அதில் நுழைய முடியும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கவே மாட்டேங்குது பாருங்கள். நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தாமல் அதுக்குள்ளே அவர் ஆயத்தம் பண்ணதை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. God has prepared it so that people who are prepared in their mind can possess it. தேவன் எதுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? தங்களுடைய மனதை இதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டவர்கள் வந்து சுதந்திரித்து கொண்டு இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி. அப்போ பவுல அப்போஸ்தலன் அதை எப்படி ப்ரொசஸ் பண்ணுறது, எப்படி இதுக்குள்ளே நுழையிறது, எப்படி இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறார். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபாங்களா சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்கள்.
இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் போய் இதாகிறதுனாலே அப்படிங்கிறார். இதுதான் வழி சுதந்திரிக்கிறதுக்கு. என்ன வழி? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்ன்றார். வேஷம் தெரியாமல்ன்றதை இங்கிலீஷில் டு நாட் பி கன்ஃபார்ம்டு டு திஸ் வேர்ல்டு அப்படின்னு வருது. கன்ஃபார்ம்டு, கன்ஃபார்ம்டுன்னு சொன்னால் உலகம் வந்து பாருங்கள் நம்மளை ஒரு மோல்டுக்குள்ளே ஃபிட் பண்ண வைக்குது. உலகம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டிசைனை கொடுத்துருக்குது, ஒரு வடிவமைப்பை கொடுத்துருச்சு, ஒரு ஷேப். அதனுடைய திங்கிங்கே வேறு விதமாக இருக்குது. உலகத்தினுடைய இந்த உலகம் விழுந்து போன ஒரு உலகம், பாவ மனிதர்கள் வாழுகிற உலகம், பிசாசு இங்கே உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை, ஜனங்களுடைய மனங்களை, எண்ணங்களை, கொள்கைகளை ஆண்டு கொண்டு வருகிறான். ஆகவே அது வந்து ஜனங்களுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறது. அந்த மோல்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறாங்க. மோல்டுன்னு என்னென்னு வழங்குது இல்லையா, அந்த மோல்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பிறக்க முன்னாலே இந்த மோல்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிறக்கும் போதே இந்த மோல்டில் தான் வந்து பிறக்கிறீங்க. மோல்டு போடப்பட்டுருச்சு ஏற்கனவே. நம்முடைய த ஷேப் ஆஃப் அவர் திங்கிங், நம்முடைய நாம் எண்ணுகிற விதம், நாம் நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கு அவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமானது என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள் அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்கள் ஷேப்பே வேறு மாதிரி இருக்குன்றார். உங்கள் மைண்டே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு மோல்டுன்றார். ஏன்னா பிறக்கும் போதே இந்த பாவ உலகத்தில், பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க, பாவ உலகத்துக்குள்ளே பிறந்திருக்கிறீங்க. உங்கள் சுற்றி இந்த பாவத்தின் இன்ஃப்ளூன்ஸ் தான் இருக்குது. அந்த மோல்டு உள்ள உலகம் என்ன பண்ணுது, இன்னும் என்ன பண்ணுது, கொஞ்சம் அப்படி இப்படி நீங்கள் வித்தியாசமாக இருக்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா, விட மாட்டாங்க. போட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஸ்குவீஸ் பண்ணி அந்த மோல்டு உள்ளே கொண்டுவந்துருவாங்க. பார்த்துருக்கீங்கள, சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து சின்ன வயசில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டு பாருங்கள், பாட்டு பண்ணுற ரெண்டு போடுவாங்க, இந்த கையில் சாப்பிடு, இந்த கையில் சாப்பிடு, விட மாட்டாங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்க முடியாது. ஏன்னா அது வீட்டில் அதுக்கு தான் இருக்கிறாங்க மோல்டு. நீங்கள் லெஃப்டில் எழுதி பாருங்கள், அதையும் விட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, எழுதிட்டு போகிற லெஃப்டில் எழுத தானே, சரி எழுதிட்டு போகணும்னு விட மாட்டாங்க. இந்த கைக்கு வா அப்படின்னு மாற்றாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். நீங்கள் வேறு விதமாக செஞ்சு பாருங்கள், எதையாவது விடவே மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படியோ, உங்கள் ஜாதியில் எப்படியோ, உங்கள் குலத்தில் எப்படியோ, கோத்திரத்தில் எப்படியோ, உங்கள் ஊரில் எப்படியோ, உங்கள் இனத்தில் எப்படியோ, உங்கள் குடும்பத்தில் எப்படியோ, அப்படி கொண்டுருவாங்க. எல்லாத்தையும் மோல்டில் கொண்டு நுழைக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. இந்த உலகம் அப்படி தான், வீட்டில் அப்படி பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து வெளியே போனாலும் அப்படி தான் நடக்குது. பள்ளிக்கூடத்துலேயும் அதான் நடக்குது, கல்லூரிலையும் அதான் நடக்கிறது. அங்கெல்லாம் இந்த ஷேப் யுவர் திங்கிங், உங்களுடைய எண்ணங்களை ஷேப் பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க இல்லையா. வடிவம் கொடுக்குறாங்க. உங்கள் என்ன வடிவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் நுழைக்கிறாங்க. அவங்க கலாச்சாரம், அவங்க இது, இதைத்தான் கொண்டு வந்து நமக்குள்ள நுழைச்சிட்றாங்க. வேதம் என்ன சொல்லுவது, டூ நாட் பி கன்ஃபார்ம்டு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதை மாதிரி மோல்டை நுழைஞ்சிடாத, அந்த மோல்டை போட விடாதங்கிறது. ஏன், நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த பாவம் உலகத்தில் பிறந்திருக்கலாம், பாவம் மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த மோல்டு உங்களுக்கு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வேறு ஒரு இதை வச்சுருக்கிறாரு. அதனால் டோன்ட் லெட் தம் ஸ்குவீஸ் யூ இன்டு தட் மோல்ட் அண்ட் இன்டு தட் ஷேப். அந்த ஒரு டிசைனுக்குள்ளே கொண்டாந்து உங்களை, உங்கள் மனதை அப்படி ஷேப் பண்ண இடம் கொடுக்காதீர்கள்ன்றார். ஏன் கொடுத்தா என்ன, அப்படி பண்ணால் என்ன, அதோடைய ஒத்து போய்கிட்டா என்ன ஆகிடும், என்ன ஆகிடும்னா, கர்த்தருக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். அதுதான் அங்கே பிரச்சனை. கர்த்தருடைய நோக்கங்களும் திட்டங்களுக்கும் இந்த உலகத்தின் ஷேப் இருக்குது பாருங்கள், மைண்டை ஷேப் பண்ணுற விதம் இருக்குது, அதுக்கும் ரொம்ப தூரம். ஏணி வச்சா கூட எட்டாவது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரம் என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள்ன்றார். அப்போ உலகம் வந்து உங்களுடைய மைண்டை ஷேப் பண்ண விட்டால் கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றவே முடியாது. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இதுவும் அது ஒரு முற்றிலும் வித்தியாசம். ஆகவே டூ நாட் பி கன்ஃபார்ம்டு. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, இந்த மறுரூபமாகங்கள்ன்ற வார்த்தை பி டிரான்ஸ்ஃபார்ம்டுன்றது. டோன்ட் பி கன்ஃபார்ம்டு பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேணாம், ஆனால் மறு ரூபமாகுங்கள். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, டோன்ட் பி கன்ஃபார்ம்டு பட் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம் ஆக வேணாம், அந்த மோல்டுக்குள்ளே போய் ஃபிட் ஆகிட வேணாம், மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகனா மாற்றப்படுங்கள், வேறொரு மனிதராக மாறுங்கள். எல்லாரும் போலேயே இருக்காதிங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் இதுதான் ஒரு பிரச்சனை, எல்லாரும் போலேயே இருக்கிறதுக்கு தான் பெரிய பாடுபடுறோம். நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோடையும் அப்படி போயிடணும், ஏன்னா அப்போ தான் வெற்றிகரமாக வாழ முடியும்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எல்லாரோடையும் போயிட்டால் தான் நம்ம வெற்றி. அப்போ அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கிறோம் நம்முடைய திங்கிங்கை. ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு நாட்டில் இருக்கிறோம், திங்கிங் அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டு எல்லார மாதிரி இருந்துக்கணும். வித்தியாசமாக இருந்தால் நம்ம வந்து வில் பி ஸ்டிக்கிங் அவுட், ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக அங்கே காட்சி அளிக்கக்கூடாது. எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, இது என்ன ஒரு வினோதமாக இருக்குது, இது என்ன வேறு மாதிரி இருக்குன்னு. ஆனால் அதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஒரு வினோதமான ஒரு ஜனமாக தான் கத்தர் இருக்கும்படியாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். வி மஸ்ட் ஸ்டிக் அவுட். நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கணும், எல்லா விதத்திலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும்னு தான் கத்தர் நம்ம உண்டு பண்ணியிருக்காரு. எப்போ வித்தியாசமானவர்களாக இருக்க போகிறோம்? எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சட்டையை மாற்றி வித்தியாசமாக இருப்பேன்றாங்க, கிராப்பை மாற்றி வித்தியாசம். நானும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், கிராப்பும் வெட்டி பார்த்தேன், இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு கிடச்சி புத்தியை தான் மாற்றாம விட்டாச்சு, அதனால் எந்த வித்தியாசமும் கிடையாது. முன்ன கொஞ்சம் நீளமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது முடி, அவ்வளோதானே ஒளிய. முன்ன கொஞ்சம் கலர் கலராக போட்டேன், டிசைன் டிசைனாக போட்டேன், இப்போ பிளெயினாக போடுறேன், ஏன்னா நான் இப்போ கிறிஸ்தவன். இவ்வளோதான் வித்தியாசமும் ஒழிய வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் உழுந்து எந்திரிச்சு வந்தவன் சொல்லும்போது கேட்கணும் கொஞ்சம். அப்போ வித்தியாசம் எதில் வரணும்? வெறும் சட்டையில் கிராப்பில் இல்லை வித்தியாசம். எதில் வர வேண்டிய வித்தியாசம்? வித்தியாசம் நம்முடைய புத்தியில் வரணும், நம்முடைய எண்ணங்களில் வரணும். எண்ணங்களில் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அது வந்துவிடும். அதனால் இந்த பீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையிலேருந்து அந்த மெட்டமார்ஃபசிஸ் என்கிற வார்த்தை வருது. இங்கிலீஷில் மெட்டமார்ஃபசிஸ் என்றால் மெட்டமார்ஃபோங்கிற அந்த கிரேக் மொழி வார்த்தையிலேருந்து தான் மெட்டமார்ஃபசிஸ் என்றாங்க. மெட்டமார்ஃபசிஸ்ன்னு ஒன்றும் இல்லை, இந்த கூட்டுப்புழுவிலேருந்து பட்டாம்பூச்சி உருவாகுது பாருங்கள், அதுதான் மெட்டமார்ஃபசிஸ். அது என்னென்னா உள்ளான மாற்றம், இட்ஸ் அன் இன்வர்ட் சேஞ்ச். மெட்டமார்ஃபசிஸ்னால் மறுரூபமாகுதல்ன்றது வெளியே நடக்கிற ஒரு சேஞ்ச் இல்லைங்க, சட்டையை மாற்றுறதில்லை, கிராப்பை மாற்றுறதில்லை, அது எங்கே நடக்கிற சேஞ்ச்? அது உள்ள இருதயத்துக்குள்ளே நடக்கிற சேஞ்சு. இருதயத்துக்குள்ளே ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால வெளி தோற்றத்தில் ஒரு மாற்றம். பட்டாம்பூச்சி வந்து புது சட்டை போட்டு வரல, புழுக்கு புது சட்டையை போட்டு விட்டாங்க. ஒரு புழு எடுத்துகிட்டு போயிட்டு அழகழகாக கலராக ஒரு சட்டை போட்டு விட்டு ரெக்கை கட்டி விட்டாங்களா? அதுக்கு கிடையாதுங்க. அது உள்ளான ஒரு மாற்றம், உள்ளேருந்து மாறி அந்த குட்டு புழு என்ன ஆயிடுச்சு, பட்டாம்பூச்சியாக உருவெடுத்துருக்குது. அப்போ உள்ளேருந்து வரணும், இப்போ இதை வாங்கி மாட்டிக்க முடியாது. இது ஒன்றும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிடையாது, எல்லாம் வாங்கி டெக்கரேஷனை மாட்டி வைக்கிறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது வந்து இட் ஷல் பி எ ட்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது, அந்த மாதிரி ட்ரீ. இது வந்து விதை உள்ளே போய் வளர்ந்து வர ஒரு ட்ரீ ஒழிய, இது வந்து எல்லாம் எல்லாத்தையும் டெக்கரேஷன் மூர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஒட்டுற ட்ரீ இல்லை, அது அப்படி உருவாக்குற ட்ரீ இல்லை. அப்போ பாருங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய வேணாம், அந்த மோல்டில் போயிட வேணாம், எப்படி இருங்கன்றாரு. பி ட்ரான்ஸ்ஃபார்ம். பி ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டு அதன் விளைவாக வெளியில் மாற்றம் காணப்படட்டுன்றார். இதுதான் நீங்கள் கத்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ணைகள் எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்க வழின்றார். என்ன மாதிரி வழி பாருங்கள், திஸ் இஸ் த வே டு ரிசீவ் ஆல் தட் ஹஸ் பின் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ பை ரிடம்ஷன்றார். மீட்பின் மூலமாக உங்களுக்காக கத்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கிறதுக்கு வழி என்ன? வழி இதான்றார். இந்த உலகத்தினுடைய திங்கிங்கை விட்டுட்டு அந்த ஷேப்பு வேணான்னு விட்டுட்டு அந்த மோல்டில் நுழையாமல் மறு ரூபமாகணும், உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டு இந்த உள்ளான மாற்றம் வந்து வெளியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். இது நிறைய கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கல பாருங்கள். அதனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோட என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவன்னா சட்டையை மாற்றுறது, உங்கள் கோயிலுக்கு வந்தால் சட்டையை எப்படி மாற்ற சொல்லுவீங்களா? ஒரு அம்மா கேட்குது, என் மகன் அங்கே வருதியா, சட்டையெல்லாம் மாற்றி ஈற்றி விட்டுருவீங்களா நீங்கள்? நீங்கள் வந்து பாருங்கள் என்ன, சட்டையை மாற்றுறதா எங்கள் வேலை? நாங்கள் என்ன டெய்லருங்களா, இல்லை ஃபேஷன் டிசைனரா? கிடையாது.
பிரசங்கியாருங்க, நாங்கள் பிரசங்கியாருங்க. இந்த வெளியே என்ன சட்டங்கிறத பற்றி பேசுகிறது இல்லை, உள்ளே எப்படி மாறுறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். உள்ளான மாற்றம் எப்படி வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுறதுன்றதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போ வழி இதுதான். என்ன வழி? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால உள்ளான விதத்தில் மாறி மறுரூபம் அடைகிறது தான் தேவன் ஆயத்த பண்ண விலை சுதந்திரிக்கிறதுக்கு வழி. சாத்தான் அதை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான், பாருங்கள் இந்த வழியில் தான் நம்ம சுதந்திரிக்கணும் அப்படி தான் கடவுள் வச்சுட்டார். இதுதான் ப்ராசஸ்ஸு. நம்ம ஒன்றும் தஞ்சாவூர் பொம்மை இல்லை, சும்மா வச்சுட்டு அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கிறதுக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு மனதை தந்திருக்கிறாரு, சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு, விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, தீரா யோசித்து தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு. அதனால் தலையாட்டி பொம்மை மாதிரி நம்மளை கர்த்தர் வைக்கல, யோசின்றாரு, சத்தியங்களை சொல்கிறாரு, சில காரியங்களை காண்பிக்கிறாரு. நம்ம யோசித்து மனம் மாறுறது தான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் ஒழிய, ஏதோ எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. நமக்கு ஒரு மூளையை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல்கள். அப்போ பிசாசுக்கு தெரியுது பாருங்கள், கர்த்தர் மனதின் மூலமாக தான் வேலை செய்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஒரே அவன் நம்மை தடை செய்யக்கூடிய, அதாவது தேவன் நமக்காக ஆயத்த மண்ணில் பெறாமல் தடுக்கக்கூடிய ஒரே வழி அவனுக்கு என்ன தெரியும், அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான். இந்த மனதை கெடுத்துட்டா எல்லாத்தையும் கெடுத்துடலாம், பொழப்பையே கெடுத்துடலான்னு தெரியும் அவனுக்கு. இந்த திங்கிங்கை மட்டும் மாற விடாமல் பண்ணிட்டான், இந்த மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உருப்படாமல் பண்ணிடலான்னு அவனுக்கு தெரியும். என்னாச்சு, ஜார்ஜின் பேர் வச்சுக்கலாம், ஜேம்ஸின் பேர் வச்சுக்கலாம், பாலுனே பேர் வச்சுக்கலாம், இல்லை ஜேஸ் ஜீசஸ்னே பேர் வச்சுருக்காங்க சிலர். ஆனால் ஆள் மட்டும் மாற அவனுக்கு தெரியும், நல்லா பேர் என்ன வேணால் வச்சுக்கிட்டோம், கோயிலு கூட போட்டோன்றான். அதனால் கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது பாருங்க. நீ பைபிள் கூட வாசித்துக்கோ, நீ ஜபம் கூட பண்ணிக்கோ, என்னமோ சடங்காச்சாரம் ஞானஸ்தானம் கூட எடுத்துக்கோ, என்னத்தையோ பண்ணிக்கோ, ஆனால் புத்தி மட்டும் மாறிடாமல் பார்த்துக்கோ. அவனுடைய கொள்கை நல்லா க்ளீனாக இருக்கிறான் பாருங்க, அவன் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். புத்தி மாறிச்சுன்னா ஆள் மாறிடுவான், ஆள் மாறிட்டால் நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடும், நம்மளை காலி பண்ணிடுவாங்க இடத்த, நமக்கு பிரம்ம பொழப்பு கெட்டு போயிடும். அதனால் அவன் என்னமோ பண்ணிக்கிட்டோம், கோயிலுக்கு போய்க்கோ, பாட்டு கேட்டு பாடிக்கோ, கிறிஸ்மஸ் கூட கொண்டாடிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, உன் சடங்காச்சாரம் சம்பிரதாயமெல்லாம் பின்பற்றிக்க, ஆனால் புத்தி மட்டும் மாறாமல் பார்த்துக்கன்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. எல்லாம் மாற்றிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ஆனால் ஆள் மட்டும் மாறலை. பிசாசு அவனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறான். எப்படி அச்சீவ் பண்ணுறான்னா, அவனுக்கு நல்லா தெரியுது எப்படி இது வேலை செய்யுதுன்னு. எப்படி இது வேலை செய்தா, எப்படி அவன் தடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் மனம் புதிதாகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் மனதை புதிதாக்குது. மனம் எப்படி புதிதாக முடியும், என் மனம் வந்து உலகத்தை போய் தான் இருக்குது, நான் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு கலாச்சாரம் இருக்குது, எனக்கு ஒரு ஊர் இருக்குது, குடும்பம் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதுலேருந்து தான் வருது எல்லாம். ஆனால் நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு எனக்கு ஒரு ஊர் இருக்கலாம், குளம் இருக்கலாம், கோத்தலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இங்கேருந்து வருது விஷயம். அதில் ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நான் வேறொரு மனுஷனாக மாறுகிறேன். அப்போ வார்த்தையினுடைய பங்கு என்னன்னு பாருங்கள். இங்கே நம்ம எல்லாம் பலவிதமான குலம் கோத்திரம் பின்னணியிலேருந்து வர்றோம், ஊர்லேருந்து வர்றோம், பல பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். ஆனால் நம்ம எல்லாம் இங்கே வரும்போது நமக்கெல்லாம் காமன் இது என்ன, கர்த்தருடைய வார்த்தை. இது நம்மளை ஷேப் பண்ணுகிறது. பிசாசுக்கு இது தெரியுது பாருங்கள், அவனும் கர்த்தர் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியாதான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் நம்முடைய மனம் மாறினா தான் நம்ம வந்து பாலந்தேன்னு ஓடுற தேசத்தை அடைய முடியும், இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும், நன்மைகளை சுதந்திரிக்க முடியும், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் அடைய முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மனம் புதிதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகட்டும்னு போதிக்கிறாரு. பிசாசுக்கும் அது தெரியும், அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவனும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறான். கத்தர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாரு, இந்த வார்த்தையை கொண்டு மனதை புதிதாக்குறாரு. அதனால தான் சொல்லு, இப்போ இயேசு இந்த உலகத்தில் இருந்து போ இது சொன்னார் இல்லையா, ஒரு ஊமை சொன்னார் இல்லையா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இப்படி தான் வேலை நடக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நடக்குது, வசனம் விதைக்கப்படுது. இப்போ எதுக்கு வந்துருக்கிறீங்க, வசனம் விதைக்கப்படுகிறது. வசனம் உள்ளே விதைக்கப்பட்டு அதனுடைய விளைவாக தான் விளைச்சல் உண்டாகிறது, ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. இப்படி தான் வேலை நடக்குது. அவனும் என்ன பண்ணிட்டான், கரெக்ட் இதுதான் மெத்தட்னு சொல்லிட்டு அவனும் விதைக்க ஆரம்பிச்சிட்டான். எதை விதைக்க ஆரம்பிச்சிட்டான், பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய வசனம் சத்தியம், இதை விதைக்கிறதுக்கு போல அவன் என்ன பண்ணுறான், பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பொய்களை விதைக்க ஆரம்பித்து அது என்ன பண்ணுது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய
விளைச்சலை உண்டாக்குறது. அந்த விளைச்சல் என்னன்னு நான் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு விளைவை உண்டு பண்ணியிருக்கிறது அவன் விதைத்த பொய்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விதை விளைவை உண்டாக்கியிருக்குன்னு பாருங்கள். என்ன விளைவு தெரியுமா? ஒரு மென்டல் பிளாக்கை உண்டு பண்ணிடுச்சு. மனதளவில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து கர்த்தருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றாதபடிக்கு ஒரு மென்டல் பிளாக்கை ஏற்படுத்தி விட்டது. ஹலோ, நிறைய பேர் அப்படியே பார்க்குறாங்க, என்ன வம்பா இருக்குது அதுன்னு. இவ்வளோ வேலை நடந்திருக்குது எனக்கு யாரும் சொல்லலன்னு. அதுதான் கோயில், அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது இதுதான் நடந்திருக்குது பாருங்கள். நிறைய பொய்கள், பொய்களை கொண்டாந்து அது மூலமாக இது மூலமாக எது எது மூலமாக கொண்டாந்து வேச்சிட்டான். உள்ள அந்த பொய்களை நாம் நம்பிட்டோம், உண்மைன்னு சொல்லி நம்பிட்டோம், இதுதான் சத்தியம் நம்பி இருக்கிறோம், இதுதான் வழி, இதுதான் முறை, இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனம் நம்புகிறது. பல விதங்களில் நம்புது, எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் ஊரில் இப்படி தான், எங்கள் குளத்தில் இப்படி தான், கோத்திரத்தில் இப்படி தான், இப்படி தான் நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம. பொய்கள், பல பொய்கள், பயங்கரமான பொய்கள், அவைகளெல்லாம் விதைச்சி கடவுளுடைய சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம் நுழையாதபடிக்கு, அதை பெற்று அனுபவிக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? ஒரு மென்டல் பிளாக்கை ஏற்படுத்தி விட்டான். இருக்கீங்களா? நிறைய பேருக்குள்ள அது இருக்குது. இது இப்படி தான் வேலை செய்து பாருங்கள். பாருங்கள், 3 யோவான் 2, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உன் ஆத்து பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்போ மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஆத்மானா மைண்டு, ஆவி ஆத்மா சரீரம் இருக்குல்ல, ஆவினா உள்ளான மனிதன், ஆத்மாங்கிறது இந்த மைண்டு. அதில் என்ன இருக்குது? அறிவு, விருப்பம் கொள்ளுதல், வில்லு, தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், அப்புறம் இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இதெல்லாம் இருக்குது. இன்டலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில், இதுதான் அந்த மைண்டினுடைய 3 parts, 3 பகுதிகள். இன்டலெக்ட்னா அறிவுத்திறன், இமோஷன்ஸ்னால் உணர்ச்சி திறன், வில்லுனா சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த 3 தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மனம் என்கிற மண்டலத்தை தான் ஆத்மா என்று சொல்லுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறன்ற. அப்போ மைண்டுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குது? எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ என் மைண்டுக்கும் நான் எப்படி இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்துருக்க போகிறேன்னா இல்லை கெட்டது அழிய போகிறேனாங்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது என் மைண்டுக்கும் அதுக்கும். என் மைண்டில் நான் வாழ்ந்திருந்தா, என் மனதில் நான் வாழ்ந்திருந்தால் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். என் மனதில் நான் வாழவில்லை என்றால் எல்லாவற்றிலையும் வாழ முடியாது. நான் எவ்வளவு தூரம் போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்கிறது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றல், என்னுடைய அறிவு, என்னுடைய கற்பனை, இவை எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கிறது. அதனால தான் கற்பனை பற்றிலாம் கடந்த சில வாரங்களாக ரொம்ப பேசினேன் இல்லையா? How far I'll go and what I will do depends upon my intellect, my emotion, my will, my imagination, my thoughts, my thinking. இதையெல்லாம் சார்ந்து இருக்கிறது. எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம வாழ்க்கையில், எவ்வளோ தூரம் போகணும்? நிறைய பேர் நினைக்கிறேன் அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரோ அவ்வளோ தூரம் போவேங்க. நான் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல், அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரா? இல்லை இல்லை, அப்படி சொல்லிடல பைபிளில். உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். நீங்கள் மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒரு சிம்பிளாக இல்லஸ்ட்ரேட் பண்ணுற பாருங்கள். மைண்டுக்கும் பாடிக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. பாருங்கள், நாம் எதை விரும்புகிறோமோ, ஒரு காரியத்தை விரும்புகிறோம்னு வைங்க, அது எங்கேருந்து வருது? விருப்பம் எங்கே இருக்குது? மைண்டில் தான் இருக்குது. விருப்பம் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்டு. விருப்பங்கள் எங்கே கொள்கிறோம்? நம்ம மைண்டுக்குள்ளே தான் அது உண்டாகிறது, டிசையர்ஸ். அந்த டிசையர், விருப்பங்கள் உள்ளே உண்டாகும்போது அது என்ன பண்ணுகிறது? அதை எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதை? என்னுடைய விருப்பங்களின்படி தான் நான் என்னுடைய சரீரத்தில் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் எதை விரும்புகிறேனோ அதான் சாப்பிட்றேன். இது நல்லா விளங்கும் இல்லையா? உப்மா எனக்கு பிடிக்காதுன்னா என் கை உப்மாவை போய் தொடாது, ஏன்னா அது பிடிக்காது. எனக்கு இட்லி கொடுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து. நான் என்னத்தை விரும்புகிறேனோ அதைத்தான் என்னுடைய சரீரம்
செய்கிறது நாடுகிறது. என்னுடைய விருப்பத்தின்படி தான் என்னுடைய சரீரம் செயல்படுகிறது. விருப்பம் தான் இன்ஃப்ளூயன்சஸ் மை பாடி அண்ட் வாட் இட் வில் டூ. அப்போ பாருங்கள், நான் என்ன என்றன்றது என்னுடைய சரீரத்தை பாதிக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். வெட்கப்படுறாங்க இல்லையா, வெட்கப்படும்போது என்ன ஆகுது, வெட்கம் ஒருத்தருக்குள்ளே இருக்கும்போது முகமெல்லாம் அப்படியே செவந்துருது. பார்த்துருக்கீங்களா, நல்லா தான் இருந்தாங்க, இப்போ என்னமோ யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, என்னமோ செஞ்சிட்டாங்க, ஒரே வெட்கம் வந்து உள்ளே வந்து அப்படியே கவி பிடிச்சிருச்சு அவங்கள, உள்ளே வெட்கம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த வெட்க உணர்வு உள்ளே வந்தோன்னு இட்ஸ் மைண்டு திங்கில் அது ஒரு மனதில் உண்டாகிற ஒரு காரியம். வந்தவொடனே பாருங்கள் முகம் அப்படியே ப்ளஷஸ், ஃப்ளஷ் ப்ளஷஸ் இல்லையா, நம்முடைய மாம்சத்தில் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் காணலாம். உள்ளே இருக்கிற வெட்கம் முகத்தில் தெரியுது, அப்படியே முகம் செவந்துடுது, அப்படியே திடீர்னு ஒரு கலரே மாறிடுது, ஆளுடைய இதே மாறிடுது. ஏன், நம்முடைய மைண்டுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ரியல் கனெக்ஷன் இருக்குது. சும்மா ஒயர் பண்ணி கனெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே சுவிட்சை தட்டினா இங்கே லைட் எரியும், இங்கே சுவிட்சை தட்டினா அங்கே லைட் ஆஃப் ஆகிடும். ஹலோ, இங்கே சக்ஸஸ் சுவிட்சை தட்டினா அங்கே வாழ்க்கையில் சக்ஸஸ் உண்டாகும், இங்கே ஆஃப் பண்ணால் போச்சு லைட்டு ஆஃப் ஆகிடும். இங்கே அப்படி தான் வச்சுட்டார் கர்த்தர் மைண்டுக்கும் இந்த பாடிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை வச்சுட்டார். மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுன்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை வச்சுட்டார். அதனால தான் பிசாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான், இந்த மைண்டை பூந்து இதில் பூந்து கொஞ்சம் விளையாடினா அவனுக்கு தெரியும் அவனுடைய இருதயத்து நினைவில் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்றது. ஆஸ் அ மேன் திங்கத்தின் இஸ் ஹார்ட் சோஸி, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான். அவனுக்கு நல்ல வசனம் தெரியும், இயேசுகிட்டே வசனத்தை கோட் பண்ணான் இல்லையா அவன், தேவதூதர்களும் ஏந்தி கொண்டு போவார்ன்ட்டு எழுதியிருக்கிறதே, கோட் பண்ணுறான். சங்கீதம் 91 மற்றவங்க வாசித்துருக்காங்களா என்னன்னு தெரில, இவன் கரெக்டாக வாசித்து வச்சுருக்கிறான். பிசாசு கரெக்டாக வசனத்தை கோட் பண்ணோடனே அவங்க ஏதோ பெரிய தேவனுடைய மனுஷன் நினச்சிக்கூடாது. நீங்கள் பிசாசு கூட வசனத்தை நல்லா கோட் பண்ணுறான், அவனுக்கு நல்லா தெரியுது. அப்போ பாருங்கள், அவன் என்ன, அவனுக்கு என்ன தெரியுது, இது நல்லா தெரியுது, ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ இங்கே ஆஃப் பண்ண சுவிட்சை அங்கே ஆஃப் ஆகிடும். வாழ்க்கையை ஆஃப் பண்ண தெரியும் அவனுக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியும். இங்கே மைண்டில் பூந்தா அங்கே நடந்துடுங்கிறது அவனுக்கு விளங்குகிறது. அதனால தான் பாருங்கள், இந்த மனம்னா என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்க்கணும். அதனால தான் இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தவறான ஒரு மோல்டுக்குள்ளே போகாதபடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனதாக அதை மாற்றுகிறது, எப்படி எல்லாம் பண்ணுறது, மனதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றது நம்ம தேவனுடைய வார்த்தையிலேருந்து கற்றுக்கணும். மனதை மேனேஜ் பண்ணலன்னு வைங்க, இந்த மைண்டை மேனேஜ் பண்ணலன்னா கடவுள்காலம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் வில் நாட் பி ப்ரூவன் இன் அவர் லைஃப்ஸ். மைண்ட் எப்படி வேலை செய்யுது புரிஞ்சுக்கணும். அதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, கண்ணு தான் பார்க்குதுன்னு. கண்ணு இல்லைங்க பார்க்குது, மைண்டு தான் பார்க்குது. கண்ணு மூலமாக மைண்டு பார்க்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது இந்த கண்ணு ஒன்றும் பார்க்கல, இது ஒரு சாதாரண ஒரு ஆர்கன், ஃபிசிக்கல் ஆர்கன். இந்த கண்ணு மூலமாக இந்த மைண்டு என்ன பண்ணுது பார்க்குது, ஒரு லென்ஸ் மாதிரி அவ்வளோதான். இது மூலமாக மைண்டு பார்க்குது, பார்க்குறது மைண்டு தான். அதே மாதிரி தான் இந்த காது கேட்கல, இந்த காதின் மூலமாக உங்கள் மனது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹலோ, அதே மாதிரி தான் இந்த தோல், இந்த சரீரம் ஃபீல் பண்ணலை, இந்த சரீரத்தின் மூலமாக உங்களோட மனம் ஃபீல் பண்ணுகிறது. அப்படி யோசிக்கணும். அப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது மூலமாக என்ன ஆகிடுது, உள்ள மைண்ட்லேயே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஃபோக்கஸை மைண்ட்லேருந்து தூக்கி கொண்டு போய் எங்கே வைக்கணும், மன, இது சரீர, வெறும் சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், நம்முடைய மைண்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மைண்டு அங்கே தான் விஷயமே நடக்கிறது. சரி, இந்த மைண்டை பற்றி வேதவசனம் பல அற்புதமான சத்தியங்களை சொல்லுறது பாருங்கள். அதில் ஒன்று என்னென்னா திருப்பங்க பார்ப்போம், நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதை பலரும் பலவிதமாக, இந்த ஜீவ ஊற்றுன்றங்கிறத கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு வருது. இஷ்யூஸ்,
சில மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது அவுட் ஆஃப் இட் ஃப்ளோஸ் த இஷ்யூஸ் அப்படின்னு. இதை பல மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் வாசித்து தமிழில் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்குது. இப்போ பலரும் பலர் விதமாக மொழிபெயர்க்கிறார்கள் இதை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க அங்கே. இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லியிருக்கிறது. ரொம்ப முக்கியம். அதுலேருந்து என்ன புறப்படுதுன்றதை பார்க்கணும். ஏன்னா ஜீவ ஊற்று புறப்படும்னா என்ன அர்த்தம்? இதை பலரும் புலவிதமாக மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா அதனுடைய அது என்ன சொல்ல வருதுன்றது ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு போகும்போது பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள். சரியாக சொல்ல முடியாது சில காரியங்களில். அதனால தான் ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன இது அர்த்தம்ன்றதை போயும் கண்டுபிடிக்கலாம். இதை வாசித்துட்டு நான் ஒரு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் எப்படி சொல்லியிருது, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவ ஊற்று. காமன் இங்கிலீஷ் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் அது சொல்லுது, லைஃப் ஃப்ளோஸ் ஃப்ரம் இட், ஜீவனே அதிலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருக்குது. அப்புறம் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் ஒரு சிஇவின்னு ஒரு வெர்ஷன், அது எப்படி சொல்லுனா சோர்ஸ் ஆஃப் ட்ரூ லைஃப், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா அந்த இருதயம் தான் இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ட்ரூ லைஃப், உண்மையான வாழ்க்கையினுடைய ஆதாரமாக அது இருக்கிறது. அங்கேருந்தான் எல்லாம் வருது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றது எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருகிறது. இருதயம் என்கிறது இங்கே எதை குறிக்கிறது? இந்த மனம் உள்ளம் எல்லாத்தையும் குறிக்கிது பாருங்கள். இன்னொன்று இங்கிலீஷ் இதில் ஈஸி டு ரீட் வெர்ஷன், ERV-னு ஒரு வெர்ஷன், ஈஸி டு ரீட் வெர்ஷன், அது எப்படி சொல்லுது, யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப்? ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறது, உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது. எது? உன்னுடைய எண்ணங்கள். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை எந்த பக்கம் போகுது, எந்த திசையில் போகுது, வெற்றியின் திசையில் போகுதா தோல்வியின் திசையில் போகிறதான்னு தீர்மானிக்கிறது வந்து எது? நம்முடைய எண்ணங்கள். யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். குட் நியூஸ் பைபிள் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் அது சொல்லுது, யுவர் லைஃப் இஸ் ஷேப்ட் பை தாட்ஸ். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எண்ணங்களால் உரு பெறுகிறது, வடிவு பெறுகிறது, வடிவமைக்கப்படுகிறது. எண்ணங்கள் தான் வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறது அப்படிங்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், உறுதியத்தை எல்லாத்தையும் காவலோடு காத்துக்கொள். ஏன் இப்படி சொல்லுங்க, தட்ஸ் வேர் லைஃப் ஸ்டார்ட்ஸ், அங்கே தான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், அங்கே தான் உடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. இன்னொரு வெர்ஷன் எப்படி சொல்லுது, தாட்ஸ் ரன் யுவர் லைஃப், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் தான் உடைய வாழ்க்கையே நடத்துகிறது. NIV ரொம்ப ஃபேமஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரொம்ப பாப்புலராக இருந்தது அது, எவ்ரி திங் யூ டூ ஃப்ளோஸ் ஃப்ரம் இட் அப்படின்றது. அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா, ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் எல்லா காவலோடும், நீங்கள் செய்கிற எல்லாம் அதிலிருந்து தான் வருகிறது. என்ன செய்கிறீங்க அதெல்லாம் எங்கேருந்து உண்டாகிறது? உன்னுடைய இருதயத்திலேருந்து உண்டாகிறது, உன்னுடைய மனதிலிருந்து உண்டாகிறது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, இட் டிட்டர்மின்ஸ் த கோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், இருதயத்தை எல்லா காவலோடும் ஏன் காத்துக்கொள்ளணும்? ஏனென்றால் உன்னுடைய இருதயம் நீ உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்கிறதை நிர்ணயிக்கிறது. டிட்டர்மின்ஸ் த கோர்ஸ் ஆஃப் லைஃப். இதெல்லாம் பார்த்தாச்சு. நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க, இஷ்யூஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், இஷ்யூஸ்னால் பவுண்டரிஸ்ன்னு இதை மொழிபெயர்க்கணுன்றார். அதுக்கு தான் இவ்வளோ வித்தியாசமாக சொல்லி பார்க்குறாங்க அது வருமானம். அந்த அர்த்தத்தை உண்டாக்குறது தான் இது, பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன் பவுண்டரின்னா என்ன, காம்பவுண்ட் வால் போடுறோம் இல்லையா, எல்லை கல் போடுறோம் இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் ஏன் இதுன்னு, இவ்வளோ தூரம் எந்த அப்படின்றதுக்கு என்ன போடுறோம், கல். வந்து அளந்து என்ன போட்டு போடுறாங்க, கல்லை போட்டு போகிறாங்க. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அங்கு தான் உன்னுடைய வாழ்க்கையின் பவுண்டரிஸ் போடப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைக்கோடுகள் அந்த இருதயத்தில், அந்த மனதிலே தான் வரையப்படுகிறது. இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைக்கோடுகள் யார் வரைகிறாங்க? யாரோ ஒருத்தர் வரைகிறது இல்லை, அது வெளியில் எல்லைக்கோடு.
எல்லைக்கோடு, நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும், எது உங்களுடைய சொந்தம், எவ்வளவு தூரம் நீங்கள் சுதந்திரிக்க முடியும், எதையெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்க முடியும், எதெல்லாம் உங்களால் முடியும், என்னையெல்லாம் நீங்கள் சாதிக்க முடியுங்கிறத யார் நிர்ணயிக்கிறது? அந்த எல்லைக்கோடுகள் எங்கே இருக்குது? அது வெளியே இல்லை, நான் சொல்கிறேன், அது உள்ளே இருக்குது, மைண்டில் இருக்குது. இட் இஸ் இன் யுவர் பவுண்ட்ரி இஸ் இன் யுவர் மைண்டு. பவுண்ட்ரி எங்கே இருக்குதுங்க? வெளியே இல்லை, உங்கள் மனதில் இருக்கிறது பவுண்ட்ரி. இது நிறைய பேருக்கு தெரியல பாருங்கள். மைண்ட் எங்கே இருக்குது? மனதில் இருக்குது. இதை வச்சு தான் பிசாசு நிறைய பேர் அப்படியே கீழே வச்சிருக்கிறான் பாருங்கள். இந்த எல்லை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் அவன், அவனுக்கு தெரியும் மைண்டில் தான் பவுண்ட்ரி இருக்குதுன்னு. அதனால் வெளியை பற்றி அவன் கவலைப்படுறதில்லை, மைண்டை பற்றி தான் அவன் கவலைப்படுறான். ஏன்னா இங்கே தான் பவுண்ட்ரியே இருக்குது. ஒருத்தனை கட்டுப்படுத்தணும், ஒருத்தனை அப்படியே ஒன்றும் இல்லாமலே வச்சுருக்கணும், உருப்படாமலே பண்ணணும், அவனுடைய வாழ்க்கையே வளராமல் பண்ணணும்னா மைண்டை தான் அவன் அட்டாக் பண்ணுறான் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும் இங்கே கோட்டை ரொம்ப சின்னதாக போட்டால் அவனுடைய வாழ்க்கையும் ரொம்ப சின்னதாக மாறிடும்னு அவனுக்கு தெரியும். இங்கே நெருக்கிட்டால் வாழ்க்கையே நெருக்கத்தில் வாழ்கிற வாழ்க்கையாக மாறிடுங்கிறது அவனுக்கு நல்லா புரியும் பாருங்கள், புரியுது பாருங்கள். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த மைண்டை வச்சு தான் நம்மளை அப்படியே கீழே அமுக்கி வச்சுருக்கிறான். அதனால தான் இந்த மைண்டை நாம் அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறது, பிரசவம் பண்ணும்போதும் பைபிளை திறக்கும் போதெல்லாம் இந்த மைண்டை சமட்டியோடு வர்றேன். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் வந்து ஒரு சமட்டியை போல் இருக்கிறது. சமட்டியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா செவர் ரொம்ப பெருசாக இருக்கலாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக அடித்தா கூட கொஞ்ச நாள் அந்த செவரே இல்லாமல் போயிடும். இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். இந்த பெர்லின் வால் உழுந்தது பாருங்கள், எடுத்தாங்கல்ல அந்த ஜெர்மனியை பிரித்த செவரை, அது எடுத்தப்போ நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். நீங்கள் ஒருத்தன் ஆக்சுவலாக கொண்டாந்து ஒரு சுத்தியில் வச்சு தட்டிகிட்டு இருக்கிறான். நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய செவரு, இது வானத்து வரையிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது செவரு, இதை என்றைக்கு இவன் சுத்தியலில் அடித்து என்றைக்கு சரியாக போகுதுன்னு யோசித்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து மற்றவன்லாம் வந்துட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாம் சேர்த்து அடித்தானுங்க பாருங்கள், டப்பு டப்புன்னு உள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நடுவில் பூந்து வர்ற அளவுக்கு வழி உண்டாயிடுச்சு. அப்போ நான் சொல்லுகிறேன், வசனம் ஒரு சம்மட்டியை போல் இருக்கிறது. நம்ம இதை அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மைண்டில் பிசாசானவன் செய்திருக்கிற அந்த வேலையை, பூத்தி இருக்கிற எண்ணங்களை, இந்த மைண்டில் அவன் பண்ணியிருக்கிற வேலையை நிர்மூலமாக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ரெண்டு குழந்தை பத்தில் அப்படி சொல்லியிருக்குது, நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் ஆயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு ஏதுவான ஆயுதங்களாக, பலத்த ஆயுதங்களாக இருக்கிறது. அவைகளால் நாம் எதை நிர்மூலமாக்குகிறோம்? தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக இருக்கிற எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறோம். அதெல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறோம். அப்போ பாருங்கள், வசனம் என்ன பண்ணுது, நிர்மூலமாக்குகிறது இந்த எண்ணங்களெல்லாம், நிர்மூலமாக்குகிறது. அப்போ பிசாசு ஒரு ஆளை கீழே பிடிச்சி வச்சுருக்கணும், மேலே வராதபடி பண்ணணும்னா என்ன பண்ணுறான், ஒன்றும் இல்லை இந்த பவுண்ட்ரி அஃபெக்ட் பண்ணிடுறான் உள்ள மைண்டை. அப்போ அதனால தான் பிரசங்கியார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரசங்கியாருக்கு பவுண்ட்ரி ரொம்ப சின்னதாக போட்டால் அங்கே வர்ற ஜனங்களுடைய மைண்டும் பவுண்ட்ரி எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். சின்ன புத்தி இருந்தால், ஹலோ, அதனால தான் நான் பிரசங்கியார்களுக்கு சொல்கிறது, பிரசங்கியார் மீட்டிங் வருது அடுத்த வாரம், அடுத்த மாதம் இங்கே, அதான் சொல்லுது பிரசங்கியார் நல்லா இருக்கணும். பிரசங்கியார் நல்லா இருக்கிறத பார்க்குறது மக்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா அவர் நல்லா இல்லைன்னா யாருமே உருப்பிட முடியாது, அந்த ஆள்கிட்ட போகிறாலும் உருப்பிட முடியாது. ஏன்னா அவர் மைண்டே அவ்வளோ சின்னதாக வட்டம் போட்டிருக்குதுன்னா, அவருக்கே பவுண்ட்ரி அவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னா, அவர் அதை தாண்டி எங்கே கொண்டு போக முடியும், அவரே அதுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்கிறாரு, அதை தாண்டி ஒன்றும் பெருசாக கொண்டு போயிட முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ அந்த பவுண்ட்ரியிலேருந்தால் பிரசங்கமே நடக்கும். ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பவுண்ட்ரியிலேருந்து பிரசங்கம் பண்ணுவான், உள்ள மைண்டில் போட்டிருக்குது பாருங்கள் பவுண்ட்ரி, அதுலேருந்து தானே வருது பிரசங்கம். பிரசங்கம் எதுலேருந்து வருது? அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒன்றும் பிரசங்கம் பண்ண முடியாது, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது, அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. சின்ன அந்த சின்ன புத்தியை தான் பிரசங்கம் பண்ண முடியும்.
அந்த ஒரு சின்ன வாழ்க்கையை, ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை, குறைவை தாழ்ச்சியை இதை தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் மைண்டில் அந்த லைன் போட்டாச்சு, என்ன பண்ணுறது, அவரே அந்த லைனுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அதை காட்டில் ஒன்றும் பெருசாக ஜனங்களுக்கு ஒன்றும் சொல்லிட முடியாது. அதனால தான் நான் பிரசங்கர்களுக்கு சொல்கிறது, முதல்ல மைண்டை சரி பண்ணுங்கள் நீங்கள், அப்போ தான் ஜனங்களுக்கும் மைண்டு சரியாகுன்றது. இதை நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம். இந்த பவுண்ட்ரியை, பவுண்ட்ரி பார்த்துருக்கீங்களா? பவுண்ட்ரி யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படின்னு போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துங்க, உங்கள் காரை நிறுத்திட்டு பெட்ரோல் போடுங்க. பெட்ரோல் போட்டிங்கன்னா ஃபில் பண்ணுப்பா அப்படின்னா, இப்போல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா 3000-4000 ரூபாயிடும். என்ன கார் இப்போ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 4000 ரூபாய்க்கு மேலே கூட ஆகலாம் நிரப்புறத்துக்கு. பக்கத்துலேயே ஒருத்த வந்து நிற்பான், இவன் 4000 ரூபான்னு அவன் பார்ப்பான், ஆண்டவா 4000. ஏன்னா இவன் பவுண்ட்ரியை தாண்டிடுச்சு, அது இவன் வேறு பவுண்ட்ரியிலேருந்து வரான். அவன் மைண்டு வந்து வேறு லைன் அங்கே உள்ளே போட்டிருக்குது பாருங்கள். அவன் 400 ரூபாய்க்கு கூட ரெடி இல்லை, அவன் 4000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு தள்ளுறானே அவன் அப்படின்ட்டு அவனுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. கடவுளே 4000 ரூபாயா? இப்படி பார்ப்பான் அவங்களை ஒரு மாதிரி ஏற இருக்கு. ஏன்னா பவுண்ட்ரி ரொம்ப தாண்டிடுச்சு. சட்டை வாங்க போங்க, அதே கதை தான். சிலர் கேட்பாங்க இல்லையா, இந்த ஷர்ட் எவ்வளோங்க, சொல்லிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துடும், அதனால் சொல்லாமல் இருக்கிறதே பெட்டரு. ஏன்னா அவங்க பவுண்ட்ரி எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பேசணும். ஏன்னா அவங்க பவுண்ட்ரி ரொம்ப தாழ்ந்த, ஆங்ஸைட்டி வந்துடும், டென்ஷன் வந்துடும், இருதய துடிப்பே நின்னாலும் நின்றுடும், நம்மளால் எதுவும் டேஞ்சர் ஆகிடக்கூடாது. அதனால் சில நேரத்தில் சப்ஜெக்டை மாற்றிடுறது பெட்டரு. ஏன்னா சொன்னால் அவர் தாங்கிக்க மாட்டார் இல்லையா. ஏன்னா புத்தி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், டெய்லி பார்க்கலாம் அந்த பவுண்ட்ரியை, டெய்லி பார்க்கலாம். வீடு வாடகைக்கு எடுத்துருப்பீங்க, கேட்பாங்க எவ்வளோங்க இருக்கும் இது வாடகை, சொன்னால் உங்களுக்கு டேஞ்சர் வேண்டாங்க. ஏன்னா உங்கள் பவுண்ட்ரி எப்படி இருக்குதோ, எல்லார் மைண்ட்லேயும் இந்த பவுண்ட்ரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். தினந்தோறும் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பவுண்ட்ரி எல்லாருடைய மனதிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்கள், இதை வந்து நம்ம நம்ம நினைக்கிற பிசாசு வந்து டெய்லி இதை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, அவன் டெய்லி பண்ணுறது இல்லை. நான் தான் சொல்லிருக்கேன், முன்னாலே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிசாசு வந்து நிறைய காரியங்களில் என்றைக்கு ஆதாமை விழ வச்சானோ அன்றைக்கே பண்ணிவிட்டு அவன் வெக்கேஷனில் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விழுது போன மனுஷன் ஆண்டவரை விட்டு தூரமாக வந்து இவன் திங்கிங் ரொம்ப சின்னதாகி குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இந்த சின்ன புத்தியை வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறான் பாருங்கள். இது அப்படியே தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதே புத்தியை கற்றுறான் பிள்ளை. அப்பா நமக்கு இதெல்லாம் ஆகாது, நம்ம அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது, நம்ம அந்த மாதிரிலாம் போக முடியாது, நமக்கு அது கிடையாது, நம்ம நம்ம அளவில் இருந்துக்கும். அட, நம்ம அளவில் இருந்துக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய போதனை தேவையா, இதுக்கு ஒரு அப்பா தேவையா? இந்த அளவுலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்ற காமிக்கு தான் ஆள் தேவை. ஹலோ, கோயிலுக்கு போனாலும் இதே கதையாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, பரலோகத்தில் உனக்கு தங்க வீதி இருக்குது, இங்கே வந்து இப்படி தான். நீ நமக்கு இவ்வளவு தான், நாம் பெரிய பரிசுத்தவான்கள், காசு தான் இல்லை நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறது, பாவிக்கிட்ட எல்லா காசும் நம்மளும் இருதயத்தை தடவி கொடுத்துட்டு வரோம். சரி பரவாயில்ல, பாஸ்டரே சொல்லிட்டாரு, அவர்கிட்டையும் காசு இல்லையா, நம்மகிட்டையும் காசு இல்லை, எப்படியும் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணு போ சொன்னேன் இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுன்னுவாங்க. அப்படின்னா சாப்பாடு ஒன்றும் நல்லா இல்லை, நீ கறி இல்லை, கோழி இல்லை, முட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி சாம்பார் தான் இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பாடுனாலே பகீர்னு இருக்கும் எனக்கு, என்னமோ ஏதோ இதுன்னு சதி நடக்குதுன்னு தெரியும். இப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த பிசாசு ஒன்று இன்றைக்கி ஒன்றும் பண்ணுறது இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது. அவன் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிட்டான், அவன் போய் அவன் பாட்டுக்கு வேலையை போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அவன் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பவுண்ட்ரி வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட், இது உள்ள ஏற்கனவே வரையப்பட்டு விட்டது, அழியாத விதத்தில்
வரையப்பட்டு விட்டது. அது உலக சிஸ்டமாக மாறிடுச்சது. உலகமே அந்த சிஸ்டத்தில் தான் இருக்குது, அந்த திங்கிங்கில் தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பெரும்பாலான உலகமே அப்படி தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி அவன் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலே போதும். ஹலோ, ஊரில் பிறந்தாலே போதும், உங்கள் கிராமத்தில் இருந்தாலே போதும், உங்கள் ஊரில் இருந்தாலே போதும், உங்கள் ஜனங்க மத்தியில் வாழ்ந்தாலே போதும், உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும். வெளியே போனால் டேஞ்சர்னு, வீட்டில் இருந்தால் போதும், அம்மா அப்பாவே போதும். நல்ல லைனை வரைஞ்சி உள்ளே கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதனால தான் சொல்லியிருக்கு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள. அப்படின்னா எப்பா யாரும் லைனை வரைய விடாத, ஜாக்கிரதையாக கவனி. லைன் போடுறாங்க பேசும்போது கவனிக்கணும், லைன் போடுறாரா இல்லை லைன் எடுக்கிறாரான்னு. பிரசங்கம் கவனிக்கும் போது கவனிக்கணும், இது லைன் போடுற பிரசங்கம்மா இல்லை என்கிட்ட இருக்கிற லைனை எடுக்கிற பிரசங்கம்மா? ஹலோ, இங்கே லைன் போடுற பிரசங்கம் இல்லை, லைனை கலைக்கிற பிரசங்கம். லைனு தான் ஏற்கனவே போட்டிருக்கிறாங்களே உங்கள் வீட்டில், இதுக்கு நான் வேறு தேவையா? இதுக்கு வேறு ஏர் கண்டிஷனை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு கிடக்கணுமா? வேண்டியதில்லை. அந்த லைனை கலைக்கிறதுக்கு தான் காலங்காத்தால் எந்திரிச்சு இப்படி வந்து நின்றுட்டுருக்கிறேன் நான். ஏன்னா அந்த மைண்டில் இருக்க லைன் கலையணும். லைன் கலைஞ்சாதான் வாழ்வு உண்டாக முடியும். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். பாருங்கள், மூன்று காரியங்கள் இந்த நாம் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை குறித்து மூன்று காரியங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளணும். ஒன்று, நாம் எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்கிறதுக்காக என்னெல்லாம் பே பண்ணணுமோ எல்லாம் ஆல்ரெடி பெய்டு இல்லைங்களா? இப்போ போன வாரம் ஒரு இடம் போயிருந்தேன் பாருங்க, ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தா நான் சொல்கிறான் பிரேக்ஃபஸ்ட் இன்க்ளூடட் அப்படின்றான். அதாவது நீங்கள் காசு பே பண்ணுறீங்க இல்லையா, பே பண்ணுறதோட காலை சாப்பாடு உணவும் சேர்ந்துருக்குதுன்றான். இதில் நிறைய தடவை தங்கியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி இடங்களில், காலை சாப்பாடோடு இருக்கிற ஹோட்டலில் நிறைய நேரம் தங்கியிருக்கிறேன். என் கூட ஒருத்தர் நிறைய பேர் வருவாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஆஃபீஸ்லேருந்து போவோம், போ பூலி தெளித்து போகும்போது தங்குவோம் பாருங்கள். தங்குனா எங்கிட்ட ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க, எப்படின்னா பசியே இல்லை, இருந்தாலும் எப்படி விடுறது இதை? பசி இல்லையா? நீங்கள் அது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்னு சொல்கிறது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? பசியே இல்லை எனக்கு, பசியே இல்லைன்னாலும் கூட பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. பசி எடுக்க, அதாவது 10 மணிக்கு மூடிடுறாங்களாம், சீக்கிரம் பேண்ட்டை மாட்டேன்னு 9:30க்கு அடிச்சு பிடிச்சி பேண்ட்டை மாட்டிட்டு ஓடுறது. ஏன்னா அந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு போயிட போகுதுன்னு. ஃப்ரீன்னா அது ஒன்றும் ஃப்ரீ கிடையாது, ஊரில் யார் உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றா? அதெல்லாம் சும்மா நீங்கள் பே பண்ணியிருக்கிறீங்க, ரூமுக்கு பே பண்ணும்போது இதோடு சேர்த்து பே பண்ணியாச்சு. பே பண்ண பிறகு மனசு கேட்க மாட்டேங்க சாப்பிடாமல் விடுறதுக்கு. பே பண்ணதுனாலேயே ஃபுல்லாக போய் ஒரு கட்டு கட்டிட்டு வரணும், விடக்கூடாது. அவன் மேஜையே காலி பண்ணிட்டு வந்துடணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் போகிறது. அங்கே சாப்பிட்றதும் பசியே இல்லாத ஆளுங்க சாப்பிட்றத பார்க்கணும் நீங்கள். பசி எங்கேருந்து தான் வருமோ தெரியல அந்த பசி. ஏன்னா ஆல்ரெடி பெய்டு ஃபார், எல்லாம் சொல்லுங்கள் பெய்டு ஃபார், ஆல்ரெடி பெய்டுன்றிருக்கனால் ஏற்கனவே கட்டியாச்சு கட்டணம், இதுக்கு கட்டணமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட பசியை வரவழைச்சிக்கிட்டு போட்டு அமைக்க 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 வயிற்றில் விட்டா போய் 2 ரவுண்டு ஓடிட்டு திருப்பி வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க போல இருக்க டைம் இருந்தால். அந்த அளவுக்கு சாப்பிட்றது. ஏன்னா கட்டின கட்டணம் போயிடக்கூடாதா, இதுக்கு கட்டியாச்ச காசை பே பண்ணிட்டோமே சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு வலு கட்டாயமாக சாப்பிட முடியாமல் சாப்பிட்ட அப்புறம் ரூமில் வந்து ஐயோ இப்படி சாப்பிடக்கூடாது, வயிறே ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. இருக்கீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு.
இதான் முதல் காரியம். ஆல்ரெடி பே பண்ணியாச்சுன்றதுனால பேண்ட்டை மாட்டுங்க, கிளம்புங்க, ரெடியாகுங்க. மேஜையெல்லாம் வச்சாச்சு, சாப்பாடெல்லாம் இருக்குது, ஏராளமாக பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி பெய்ட் ஃபார், ஏற்கனவே உங்களுக்காக கட்டணம் செலுத்தி ஆகிவிட்டது. என்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ, ரத்தத்தை சிந்தினாரோ, உங்களுக்காக காயத்தை பட்டாரோ, உங்களுக்காக பாவமாகி சாபமானாரோ, என்னைக்கு அன்னைக்கு செத்தாரோ, என்னைக்கு அவர் தேவன் மறுபடி உயிரோடு எழுப்பினாரோ, பிதாவுடைய வலது பாரத்தில் உட்கார வைத்தாரோ, அன்றைக்கே கிரயம் செலுத்தி ஆகப்பட்டு விட்டது. வேதத்தில் ஒவ்வொரு பக்கத்திலையும் முத்திரையை பார்க்குறேன், ஃபுல்லி பெய்டு தான் இங்கே சொல்லிடுது. ஃபுல்லி பெய்டு, முழுசாக கிரயம் செலுத்தி ஆகிவிட்டது. அதனால தான் மனசு கேட்க மாட்டேங்கிறது விடுறதுக்கு. அதனால தான் பைபிளை திறக்கும் போதே இன்னும் என்னெல்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா கவனிப்போம், இதே கோட்டை விட்டுறக்கூடாது. இன்னும் என்னெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க எடுத்து எல்லாத்தையும் வாசித்துட்டு இருப்பான் முதல்லேருந்து, என்னென்ன இருக்குது இரு எல்லாம் பார்த்துங்க. ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்டோர் பூல் இருக்குது, அவுட்டோர் பூல் வேறு இருக்குது, ஹீட்டட் பூல் இருக்குது, சாங்கா இருக்குது, ஸ்டீம் பாத்ரூம், ஒன்றுத்தையும் விடக்கூடாது இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பேர் இதெல்லாம் ஒன்றும் தெரியாத ஆள், பாவம் அப்பாவிகள், போய் இந்த ஹோட்டலில் தங்கிட்டு தாங்க எதுக்குமே பே பண்ணாதது போல் அவன் வெறும் இப்படி அன்றதுக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஓரமாக படுத்து கிடந்துட்டு வர்றாங்க. ஒருத்தர் போனாராம் பாருங்கள், அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்களாம், ஒரு ஊழியக்காரர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. அவர் உள்ளே போனோடனே அவர் யோசித்தார், ஆண்டவரே எவ்வளோ மக்கள் தங்க கூட இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் இப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போயிருக்காரு தங்க வச்சுருக்காங்க யாரோ பெரிய மனுஷன், பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல ஊழியக்காரர் வந்திருக்காரு, நல்லா தங்கட்டுன்னு தங்க வச்சா இவர் அங்கே இருந்துக்கிட்டு ஆண்டவரே எல்லாரும் இவ்வளோ உலகத்தில் கஷ்டப்படும் போது நான் இந்த பெட்டில் எப்படி படுப்பேன் அப்படின்னு சொல்லி தரையில் படுத்துக்கிட்டாராம் பாருங்கள். இது கட்டுக்கதை இல்லை, அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ராவெல்லாம் இப்போ தரையில் படுத்துக்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன் ரோட்லெல்லாம் படுத்துவீங்கிருக்கணும், அங்கே தான் நிறைய பேர் படுத்துருக்குறாங்க. ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் தரையில் படுக்கிறதா? எத்தனை ஒன்றும் இல்லாதவங்க ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் தரையில் படுத்துருக்குறாங்க, அது பெரிய பரலோகம் மாதிரி அவனுக்கு. சும்மா இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து அறிவீனம், புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லுகிறேன் பெய்ட் ஃபார், நான் பக்கத்தில் இருக்காள பார்த்துங்க, ஃபுல்லாக கட்டியாச்சு காசு, ஃபுல்லாக பே பண்ணியாச்சு. நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப் ஃபுல்லாக, உங்கள் கடைசி நாள் இந்த உலகத்தில் அத்தனை நாளுக்கு பே பண்ணியாச்சு. இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு பரலோகம் போனால் அங்கேயும் ஆல்ரெடி பெய்டு. ஏன் உள்ள நுழையிறீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, என்ட்ரி டிக்கெட் கையில் இருக்குது, நுழையலாம். இன்னும் அதுக்காக நீ ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, உள்ள நுழையலாம், எல்லாம் பெய்டு ஃபார். என்னைக்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்தாரோ, ரசீது இங்கே, இந்த பைபிள் முழுக்கவே ரசீது தாங்க. ஃபுல்லாக முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெருசு தேவைப்படுது அதுக்கு தான். ஹலோ, இவ்வளோ பெரிய ரசீது எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எல்லா ஐட்டமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் இருக்குது. ஆல்ரெடி பெய்டு. அப்போ காலைல எந்திரிக்கும் போது அந்த மனசோடு எந்திரிக்கணும், எல்லாம் பே பண்ணியாச்சான், இப்போ என்ன, எதையும் கோட்டை விட்டுறக்கூடாது இன்றைக்கி, சீக்கிரம் பேண்ட்டை மாட்டி கிளம்பு, விருந்துக்கு புறப்படுவோம், கத்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணவர்கள், மைண்ட் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போது, இதுதான் மனம் புதிதாகிறது. இப்போ மைண்ட் ரெடி ஆகிடுச்சு, ஏன்னா ஆயத்தம் பண்ணியிருக்குதுன்றது மைண்டுக்கு புரிஞ்சிருச்சு, மைண்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. சரி, ஆல்ரெடி பெய்டு ஃபார், எல்லாம் சொல்லுங்கள் ஆல்ரெடி பெய்டு. சரி, இந்த வாழ்க்கைக்கும் அடுத்த வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் எல்லாம் பே பண்ணியாச்சு, என்றைக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் பே பண்ணியாச்சு. ரெண்டாவது, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியே வச்சிட்டார் கர்த்தர்.
பெய்டு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும். இது எப்படின்னா, நீங்கள் காசு கட்டினது மட்டும் இல்லைங்க, சாப்பாடும் ரெடி, டேபிள் செட் பண்ணியாச்சு, எல்லா ஐட்டமும் கொண்டாந்து வச்சாச்சு, நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது, எல்லாம் வச்சாச்சு. அப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எல்லாம் சொல்லுங்கள், ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எல்லாம் ஆயத்தம் பண்ணா தான் சொல்லியிருக்குது வேதத்தில். தேவன் ஆயத்தம், அன்புகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, அது யாருடைய இருதயத்துக்கும் அது தோன்றினதே கிடையாது, தான் பிரச்சனைங்க. என்ன ஆயத்தம் பண்ணி, எத்தனையோ அப்பாவிங்க நான் சொன்ன மாதிரி போய் ஹோட்டலில் தங்கிருந்துட்டு ஒரு ஓரத்தில் படுத்து கிடந்துட்டு, தரையில் கூட படுத்து கிடந்துட்டு, ஏன்னா அவன் பெட்டு கலைஞ்சிடக்கூடாது, அவன் பெட்ஷீட் அழுக்காயிடக்கூடாது, நான் இவ்வளோ தானே பே பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மனப்பான்மையோடு இருந்துட்டு, ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு, இவங்களே வீட்டிலேருந்து பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சுப்ட்டு, அவன் அங்கே மினரல் வாட்டரே வச்சுருக்கிறான், அது கூட பயந்துக்கிட்டு, ஹலோ, ஒன்றுத்தையும் அனுபவிக்காமல் அப்படியே வர்றவங்களும் இருக்கிறாங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் சொன்னீங்கன்னா, எப்பா எல்லாம் பே பண்ணியிருக்கா, காலைல சாப்பிட வேணாமா, இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் இன்க்ளூடட்னா, அப்படியா, அப்போ எதையுமே கவனிக்க மாட்டிங்களா, செக்இன் பண்ணும்போதே போட்டு கொடுக்குறானே அதில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்னு, காலையில் நியூஸ் பேப்பர் கொடுக்கும்போதிலே அதில் ஒரு டோக்கனை வச்சு கொடுக்குறான், ஏன்னா இதை எடுத்துகிட்டு போனால் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு, எதையும் கவனிக்கிறது இல்லை. பேப்பர் வந்தது, பேப்பரை பார்த்தா தானே தெரியாது அதில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கிறான்னு, ஒன்று கேட்டும் தெரிஞ்சது கிடையாது, படித்தும் தெரிஞ்சு கிடையாது. ஆனால் அதை கண்டுபிடிச்ச ஆளுங்களை பார்க்கணும், எப்படி படிப்பாங்கன்னு, ஒவ்வொரு ஓரத்தையும் படித்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து புரட்டி பார்த்துட்டு, எதையும் மிஸ் பண்ணாதபடிக்கு இன்னும் மிச்சம் மீதி இருந்தால் போய் ஃப்ரண்ட் டெஸ்கில் கேட்டுக்கிட்டு வர வந்துடுறது. எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட்னா ஏன் நிறைய கிறிஸ்தவங்க அதை அனுபவிக்கிறது இல்லைன்னா, ஆல்ரெடி அது ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இவங்க ப்ரிப்பேர்டு இல்லை. ஹலோ, பாருங்கள், கானான் தேசம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு, பாலும் தேனும் ஓடுது, போய் பார்த்துட்டு வந்தாங்க, உழவாளிகள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, ஆமாம்மா அது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதை பாரு, இதை பாரு, அதை பாரு, நல்லா பழங்கள்லாம் கொண்டாந்துட்டாங்க அங்கேருந்து. திராட்சை பழ கொலையை ரெண்டு பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அது, பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது, மாதுளம்பழங்களும் திராட்சை பழங்களும் அதுவும் இதுவும் அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. கத்தர் அதுக்கு தான் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னாரு, பார்த்துட்டு வா, சாம்பிள் கொஞ்சம் கொண்டா, இதுங்கெல்லாம் பார்க்கட்டும்னு, எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு, எல்லாம் ரெடிங்க, ஏன் உள்ளே போல, ஏன்னா இவங்க ரெடி கிடையாது, இவங்க புத்தி ரெடி கிடையாது, இவங்க மைண்ட் ரெடி கிடையாது, இவங்க எண்ணங்களில் ரெடி கிடையாது. இட் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்டு ஃபார் தெம், பட் தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு டு ரிசீவ் இட். எல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணிட்டார், இவங்க ஆயத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்வது இவங்க ரெடி கிடையாது. இருக்கீங்களா, சரி, இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று, எல்லாம் பெய்டு ஃபார், எல்லாம் சொல்லுங்கள், பெய்டு ஃபார். ரெண்டு, எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு, ப்ரிப்பேர்டு, ஆனால் இவங்க தான் ப்ரிப்பேர்டு கிடையாது, ஜனங்க ப்ரிப்பேர்டு கிடையாது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம், காட் ரியலி வாண்ட்ஸ் யூ டு ஹேவ் இட், நீங்கள் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை பெற்று அனுபவிக்க மறுக்கிறவர்களை மீது தேவன் பிரியப்படுவதில்லை என்று வேதவசனமே சொல்லுது. நான் வாசித்து காமிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் 10:1, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், மோசையின் காலத்தில் எகிப்திலேருந்து கிளம்பி வந்து சமுத்திரத்தை கடந்து வந்தாங்களே, அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுறார். அங்கே அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையானது வந்து ரட்சிப்பு, ஞானஸ்தானம் அடுத்தது, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது அது ஒப்பனை, அப்படி கொடுக்குறார். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும், இப்போ கவனிங்க, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஏன் ஏங்க தேவன் பிரியமாக இருந்ததில்லை, அவங்கள விடுவிச்சார், அப்புறம் என்ன பண்ணார், அவங்கள சிவந்த சமுத்திரத்தை கடக்க வச்சார், ஞானஸ்தானம் பெற்றாங்க,
அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எல்லாம் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்குது. தண்ணியை குடித்தாங்க, அப்பத்தை மண்ணாவை பொழிஞ்சறல்னால எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிது பாருங்கள். ஞானஸ்தானம், பரிசுத்தாவி, எல்லாம் கிறிஸ்தவனுக்கு என்னென்ன அனுபவம் வேணுமோ அவ்வளோ அனுபவம் பெற்றாங்க. ஆனால் தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இருக்கல. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவி பெற்றேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். நிறைய அப்படிப்பட்ட ஆள்கள் மேலே தேவன் பிரியமாக இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் இவர்கள் மேலே பிரியமாக இருக்கல? கவனித்து பாருங்கள், ஏன் பிரியமாக இல்லை? தேவன் அவர்களிடத்தில் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்கள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஏன் பிரியமா இல்லையா? ஏன்னா அவங்க வந்து இச்சித்தார்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ரெண்டாவது பிரச்சனை இது. மூணாவது, அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி, அது மூணாவது பிரச்சனை. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, தே டெஸ்டட் கிரைஸ்ட், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் இப்போ வகனிய இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் படிக்கும்போது ஆமாயா கரெக்டு, சரியான ஆளும் கிடையாது, இப்படிலாம் நம்ம இச்சித்தானா, விக்கிரஆராதனை பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, இப்படி பண்ண இயேசுவே சோதித்தானா, இப்படியெல்லாம் பண்ணலாமா? அடுத்தது பாருங்கள், அவர்கள் சிலர் முறுமுறுத்து. ஹலோ, என்ன முறுமுறுத்தாங்க? சாகர் கத்தர் சொன்னார், இந்த தேசத்தை ஒன்று கொடுத்தேன். ஒரு தடவை கூட அவங்க வாயிலேருந்து வரலது, கத்தர் தான் சொல்லிட்டே இருக்கார் இந்த தேசம் உண்ணுது உண்ணுதுன்னு. இவங்க வாயிலேருந்து ஒரு நாளும் வரவில்லை. அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க? முறுமுறுப்பு. என்ன சாகடிக்கிறதுக்கு அங்கே கொண்டு வந்த, எகிப்தில் கல்றையில் நான் இங்கே கொண்டு வந்த, இப்படி தான் பேசினாங்க. முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். ஆக அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதீங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின், இதை பாருங்கள், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அது அவங்களுக்கு அதுலேருந்து லெசனை நம்ம கற்றுக்கணுன்றார். என்ன கற்றுக்கணும்? ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், பரிசுத்தாவி பெற்றார்கள், இந்த போஜனம் தண்ணி எல்லாம் குடித்தாங்க, எல்லாம் இருந்தது அவங்களுக்கு, எல்லா அனுபவத்தையும் பெற்றாங்க, கிறிஸ்தவம் பெற வேண்டிய அனுபவங்கள்லாம் பெற்றாங்க. அந்த அனுபவத்தை தாண்டி கர்த்தர் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தில் நுழைய மறுத்தார்கள், முறுமுறுத்தார்கள். அதுக்கு நுழையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ, எப்படியெல்லாம் அவிசுவாசிக்கணுமோ அதெல்லாம் பண்ணி அதை அடையாமற் போனார்கள். தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இருக்கவில்லை. மற்ற பிரச்சனைன்னு மட்டும் இல்லை, இவங்க பண்ண அக்கிரமும் பாவமும் மட்டும் இல்லை, அவங்க பண்ண மெயினான காரியம் என்னென்னா அவிசுவாசம். காமிக்கிற பாருங்க, எபிரேயர் 3:10, இதையும் வாசிடுவோம். 3:16-15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில் கோபம் ஊட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எப்படி கோபம் ஊட்டினாங்க ஆண்டவர்? மேலும் அவர் 40 வருஷமாக யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரச்சனை என்ன? கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டார், இவங்க மைண்டு ப்ரிப்பேர்டாக இல்லை, அதை விசுவாசிக்க ஆயத்தமாக இல்லை. தேவன் அவள் மேலே பிரியமாக இருக்கவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால தேவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அந்த ஆள் பாரியெல்லாம் காரில் வர்றாரு, நல்ல சட்டை போட்டிருக்கிறாரு, அவர் மேலே தேவர் பிரியமாக இல்லை, என் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கு. ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே தேவன் பிரியமாக இருக்கவில்லைன்னு சொல்லியிருக்குது. பிரியமாக இருக்கவில்லை, அதுவும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அப்படி இருந்தால் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. ஏன்னா நீங்கள் பைபிளை எடுக்கலை இன்னும், கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளலை இன்னும், கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ன்றதை அறிந்து கொள்ளலை, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வது என்று புரிந்து கொள்ளலை. தேவன் அப்படிப்பட்டவர்கள் பிரியமாக இருப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவே இல்லைங்க, நான் ரட்சிப்புக்குள்ளே பிரவேசித்தேன், பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானம் பெற்றேன், போதாது. ஹலோ,
இருக்கீங்களா? போதாது, தேவன் அவர் மேல் பிரியமாக இருக்கவில்லை. எல்லாம் பெற்ற பிறகும் ஏன் பிரியமாக இருக்கலை? இவ்வளவு கஷ்டப்பட்டு சிறுவையில் மறித்து ரத்தம் சிந்தி சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர்றதுக்காக எல்லாத்தையும் செய்தார்னு எழுதியிருக்குது. ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இன்னும் கேட்டால் எனக்கு அது வேண்டாம், அது முடியாது, அது கடவுளுடைய சித்தம் இல்லை, கடவுள் தான் அடிக்கிறார் உதைக்கிறாரு நொறுக்கிறாரு இருக்கிறதையும் பிடிங்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தா தேவன் பிரியமாக இருப்பதில்லை. இப்போ எதில் தேவன் பிரியமாக இருக்கிறார் நான் சொல்கிறேன். எப்போ பிரியமாக இருக்கிறார்னா, அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுடைய மனக்கண்களால் கண்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறபடி அதை கேட்டு அறிந்து கொள்ளுகிற காதுகளுடையவர்களாகி இருதயத்தில் அதை புரிந்து கொண்டு அதையெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது, உங்களுக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிற எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொள்ளும்போது அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கி இதோடு நிறுத்திக்குவோம், அடுத்த வாரம் தொடருவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்போ நாளை காலைல எழுந்திரிக்கும்போதே எப்படி எழுந்திரிக்கணும் என்ன சொல்லணுங்க? பெய்டு ஃபார். இங்கே இருந்து போகும்போதே சொல்லிட்டு போங்க, பெய்டு ஃபார். எல்லாம் பே பண்ணியாச்சு, விட்டுறாத கோட்டை விட்டுறாத, எல்லாம் காசு செலுத்தியாச்சு, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதெல்லாம் ப்ரிப்பேர்டு, எல்லாம் ரெடி, ஆயத்தம். கடவுள் உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். காட் வாண்ட்ஸ் யூ டு ஹேவ் இட். காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இட். அதை பெற்றுக்கொள்ளனா அவர் பிரியமா இல்லை, பெற்றுக்கொண்டீர்கள்னா உங்கள் மேலே பிரியப்படுறார். எல்லோரும் கையில் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கத்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நல்ல சத்தியத்துக்கு அவமுக்கு ஸ்தோத்திரம். இந்த எளிமையான காரியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள உதவுவீராக. இன்னும் தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கிறவர்கள் அவர்களுடகத்தாவே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளட்டும். இவர்களுக்காக எல்லாம் கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. அதை எடுத்துக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் மேல் நீர் பிரியப்படுகிறீர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. மனம் புதிதாகட்டும், இந்த எண்ணங்களால் மனம் புதிதாகட்டும். பழைய எண்ணங்கள் எல்லை கோடுகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய ஒரு வாழ்க்கை உருவாகட்டும், தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும். உமக்கே எல்லா கனத்தின் மகிமையின் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென்.